ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான, அருமையான, ஈஸியான வெண்டிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெண்டிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன், அதை நல்லா நீட்டு நீட்டமாக குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நான் 1/2 கிலோ வெண்டிக்காய் எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதை ரொம்ப பொடிசாக வெண்டிக்காயை எப்போதும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போயிடும். ஸோ நார்மல் சைஸுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து வெண்டிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை, அப்புறம் ஒரு பெரிய சில்லு தேங்காய், இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து ரொம்ப அந்த அரோமா நல்லா இருக்கும். ஸோ நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு நான் வந்து இதில் யூஸ் பண்ணல. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போது அடுத்து நம்ம வெண்டிக்காயை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த வெண்டிக்காயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அந்த வெண்டிக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்மளோட வெண்டிக்காய் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் வந்து அந்த உளுத்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்டிக்காயை அடிக்கடி போட்டு கிண்டக்கூடாது. கிண்டிங்கன்னா அந்த நடுவில் இருக்க சீட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அப்படியே விட்டுருங்க. அடுத்து நான் இன்னொரு பேன் எடுத்துட்டேன். அது சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் அந்த பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, வெறுமனையாக அந்த சட்டி சூட்லேயே வந்து அதை வறுக்கணும். ரொம்ப கருப்பாக்கிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா என்னது வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போய் நம்ம வெண்டிக்காயை பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்திருக்கு. இந்த டைத்தில் இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டி 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வெண்டிக்காய்க்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ப மாதிரி எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு விட்டாச்சு, அது நல்லா இப்போ வந்து வேகட்டும். இப்போது இந்த வறுத்து வச்சுருந்த கடலை இருக்குது இல்லைங்களா, அது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடலையோட தோலெல்லாம் உரிச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சின்னதாக ஒரு திருவி திருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இல்லை அப்படியே இந்த குறுணு குறுனையாக இருக்கணும், அது மாதிரி அரைச்சாதான் அது வந்து அந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றப்பே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப மாவாலாமல் கொஞ்சம் வந்து இந்த ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டி அந்த தேங்காய் பெரிய சில்லு எடுத்துனோம் இல்லைங்களா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடாதீங்க, பிசு ரொம்ப இதாகிடும். ஸோ தனித்தனியாக அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தேங்காயையும் அந்த கடலையையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து வெண்டிக்காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெண்டிக்காய் வந்து நல்லாவே சுருங்கிருச்சு. வெண்டிக்காய் எப்போதும் நீங்கள் 1/2 கிலோ செஞ்சீங்கன்னா அது 1/4 கிலோ அளவுக்கு சுண்டிடும். நல்லா சுண்டிருச்சு. சுண்டி வெந்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணுறேன். தேங்காயையும் கடலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க, எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஏன்னா அந்த மசாலாலாம் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா இதுலேயும் கோட் ஆகணும். எப்போதுமே வந்து நம்ம வெண்டிக்காயை மட்டும் ரொம்ப கிண்டிடாமல் ஜஸ்ட் அப்படியே மேலாப்பில் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நம்ம இந்த வெண்டிக்காய் பொரியலுக்கு ரவா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ரவா எடுத்து மேலே அப்படியே தூவி விடுங்க. ரவா வந்து வெண்டிக்காய் பொரியல் ஆட் பண்ணுறப்ப நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வெண்டிக்காய் வந்து அந்த கிறிஸ்பி இல்லை, உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன். கடலை, தேங்காய், இது எல்லாமே நல்ல சத்தான பொருட்கள் தான். ஸோ நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் இது அந்த தேங்காய் கடலை எல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரவாவும் நம்ம ஆட் பண்ணுறப்ப கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பா பா.